ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ் அதோடைய பீரியட்ஸ், நெக்ஸ்ட்டு அதோடைய மெயின் காம்போனன்ட் என்ன, ஸோ நெக்ஸ்ட் அதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. இது வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய பீரியட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா 1942 to 1955. ஸோ இதில் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன காம்போனன்ட் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்ஸ். ஓகேவா, ஸோ வேக்கம் டியூப்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிகின் சைஸ், ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூம்டு மோர் பவர். ஓகேவா, ஸோ இதோடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிக் சைஸாக இருந்துச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பவர் வந்து தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸோ ரொம்ப பெருசாக இருந்ததால், ஸோ இதுக்கு வந்து நிறைய பவர் தேவைப்படுறதால, ஸோ அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகிடும். ஸோ ஓவர் ஹீட் ஆகிறதால ஸோ அங்கே வந்து நிறைய எரர்ஸ், அதாவது மிஸ்டேக்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஸோ மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பேசக்கூடிய, அதாவது ஹியூமன்ஸ் பேசக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜஸ் எதுவுமே கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா, நாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஸோ அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ மெஷின் லாங்குவேஜ் அப்படின்றது 0 and 1 கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுதான் அது யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ENIAC, நெக்ஸ்ட் EDWARC அண்ட் யூனிவர்க் 1 அப்படின்றதான் வந்து இந்த 3 கம்ப்யூட்டர்ஸும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஸோ டெவலப் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ ENIAC அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ENIAC அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர். எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ENIAC பார்த்திங்க அப்படின்னா அதோடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 tons. ஓகே, ஸோ வந்து 1 ten அப்படின்னா எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ 27 tons வந்து இதோடைய வெயிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 × 100 × 3 feet. ஓகேவா, இதுதான் இதோடைய சைஸ். நெக்ஸ்ட் அண்ட் கன்சியூம்ட் அரன் 150 watts ஆஃப் பவர். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர் வந்து நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 150 watts ஆஃப் பவர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதோடைய பீரியட் பார்த்திங்கன்னா 1955 to 1964. ஸோ இதில் என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் வேக்கம் டியூப்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்மாலர் கம்பேர்டு டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பேர்டு டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை விட செகண்ட் ஜென்ரேஷனில் டெவலப் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் சைஸாக இருந்துச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட்டட் லெஸ் ஹீட், கன்சியூம் லெஸ் பவர். ஸோ பவர் வந்து நமக்கு கம்மியாக தேவைப்பட்டது. ஸோ பவர் கம்மியாக தேவைப்பட்டதால ஸோ அதோடைய ஹீட் ஜெனரேட் லெஸ் ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய ஹீட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பஞ்சர் கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. ஸோ பஞ்சர் கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ கீழே எல்லோ கலரில் இருக்கு பாருங்க, இதான் வந்து பஞ்சர் கார்டு அப்படின்னு நம்ம, ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி டாட் டாட்டாக இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இன்புட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த பஞ்சர் கார்ட்ஸ் தான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்ட், பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுதான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ ஓஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ கம்ப்யூட்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நாம தான், நம்ம யூசர் தான் என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ நம்மளை கம்ப்யூட்டரையும் ஸோ நம்மளையும் வந்துட்டு ஸோ வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக இருந்து ஸோ நம்ம கம்ப்யூட்டரை வந்து ப்ராசஸ் பண்ண வைக்கிறது யார் அப்படின்னா அந்த ஓஎஸ் தான். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா ஜஸ்ட் அது என்ன அப்படின்னா ஹார்ட்வேர் பார்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ மானிட்டர், கீபோர்டு, ஸ்பீக்கர், ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ரேம், ஸோ அந்த மதர் போர்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட்வேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ் மட்டும் இருந்துட்டு நாமளும் இருந்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் ஓஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓஎஸ் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒர்க் பண்ணவே முடியும் அந்த கம்ப்யூட்டர்ஸில். ஓகே,
அந்தமாதிரி ஃபர்ஸ்ட் ஓஎஸ் வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா, ஸோ அட் ஏ டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஜாப், அதாவது ஒரு ஒர்க்கை மட்டும்தான் செய்யும். பட் ஆனால் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ அட் ஏ டைமில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒர்க் பண்ணும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மல்டி ப்ரோக்ராம். அட் ஏ டைம் நம்ம நிறைய ஜாப் அசைன் பண்ணாலும் அது ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ப்ராசஸிங். ஸோ சேம் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பேட்சாக, ஸோ ஒரு பேட்சாக அது என்ன பண்ணிக்கணும், மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஸோ அதை வந்து ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ஜீரோ அண்ட் ஒன்னை கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னும். நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நாம் வந்து சிம்பிளாக கமாண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப், பாட்டம், ஸ்டார்ட், ஸ்டாப், மல்டிப்ளை, ஜம்ப். ஸோ இந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், சிம்பிள் வேர்டில் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் என்ன பண்ணுவோம், இதை இதை தான் நாம் ஃபீட் பண்ணுவோம். பட் அசம்பிளி லாங்குவேஜை அசம்பிளர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிடும். மெஷின் லாங்குவேஜாக அசம்பிளர் கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ ஐபிஎம் 1401, ஐபிஎம் 1620, யூனிவோக் 1108, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் வந்த கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஐபிஎம் அப்படின்றது ஐபிஎம் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அது அது ஒரு கம்பெனியுடைய நேம். ஸோ அவங்க டெவலப் பண்ணதால் தான் இந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் வந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய பீரியட் பார்த்திங்கன்னா 1964 to 1975. ஓகே, ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐசி. ஸோ ஐசி அப்படின்னா இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இதோடைய டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ் த ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலியபிள். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வெரி ஸ்மால் சைஸ் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோர் ரிலேபிள். ஸோ மோர் ரிலேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ரிசல்ட் அப்படின்றது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஸோ நாம் நம்புகிற மாதிரியான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்சியூம்டு லெஸ் பவர். ஸோ பவர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தேன், ஸோ இந்த டூ ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணாங்க. பட் தேர்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா பேசிக், ஃபோர்டான், கோபால், சி ப்ளஸ் ப்ளஸ், இந்த சி, ஜாவா. ஸோ இந்த மாதிரியான ஹை லெவல் லாங்குவேஜஸ் எல்லாமே இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐபிஎம் 360 சீரியஸ், ஹனிபெல் 6000 சீரியஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதோடைய பீரியட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1975 to 1980. ஓகேவா? ஸோ இதில் என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா விஎல்எஸ்ஐ, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி தேர்ட் ஜென்ரேஷனில் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் சிங்கிள் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்னும் நிறையா இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ நிறைய பிட் வைஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 4 பிட், 8 பிட், 16 பிட், 32 பிட், 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பிட் வைஸாக பார்த்திங்கன்னா, ஸோ இதை பார்த்திங்கன்னா ஐசி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிம், இதை பற்றிலாம் நம்ம டீப்பாக தேர்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும். ஸோ அதனால தான் அதை வந்து நான் வந்து டீப்பாக சொல்லலை. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர்.
ஸோ ரொம்ப ஸ்மால் சைஸ் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இது ஃபோர் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் சச்சஸ் ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப். நெக்ஸ்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபோர்த் ஜென்ரேஷனில் தான் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா ஸ்மால் சைஸில் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷனில் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் இண்டஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த ரெண்டு கம்பெனிஸ் தான் என்ன பண்ணாங்க, மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ ஸ்மால் சைஸ் கம்ப்யூட்டர்ஸை வந்து டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்மால் சைஸ் அப்படின்றது என்னது, போர்ட்டபிள். அப்போ லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தான் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஸோ ஒன் பிளேஸ்டு அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுறதா என்னது அப்படின்னா போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன். ஸோ கீழே கொடுத்துருக்க பிக்சர்ஸ் பாருங்கள், இதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸரில் சிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ எத்தனை பிட் பாருங்கள், 1, 2, 3, 4, இதில் பார்த்தீங்கன்னா 8 பிட். ஓகேவா, ஸோ இதாங்க நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஸோ ஃபிஃப்த் ஜென்ரேஷனுடைய பீரியட் பார்த்திங்கன்னா 1982 till date. ஸோ 1980 இப்போ வரைக்கும் நாம் தான் என்ன பண்ணுறோன்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெக்ரேஷன் சர்க்கியூட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஎல்எஸ்ஐ. ஸோ இது உங்களுக்கு பிக்சர்ஸ் பார்க்கும்போதே தெரியும். ஸோ ரோபோ கொடுத்துருக்கும் போதே ஸோ அது எவ்வளோ சர்க்கியூட்ஸ் வந்து அதில் இன்டெகிரேட் சர்க்கியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்திங்கன்னா, பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸ், கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு. ஸோ பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னும்போது ஸோ மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அதாவது மல்டிபிள் ஜாப்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா ஸோ பேரலெலாம் என்ன பண்ணுவோம் அட் ஏ டைமில் ஸோ யூஸ் பண்ணிக்கும் ஒர்க் பண்ணும். ஓகே, அதுதான் வந்து பேரலல் ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு சூப்பர் கண்டக்டர்ஸ். ஸோ இதை வந்து அந்த ப்ராசஸிங் எல்லாமே எப்படி பண்ணணும்னா பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படின்றதான் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ். ஸோ நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டருடைய சைஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மாலாக இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ செல்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், டேப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சைஸாக கொண்டு வந்துட்டாங்க. வாட்சில் கூட நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸை வந்து நம்ம இதில் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இமேஜஸ்னால் ஃபோட்டோஸ், கிராஃபிக்ஸ் அப்படின்னா மூவிங் பிக்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ வந்து செயற்கையாக இப்போ கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம் பாரு, நம்ம ரோபோ அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ நாம் ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறோமோ ஸோ நம்மளை மாதிரியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கையாக என்ன பண்ணியிருக்கோம்னா ரோபோவை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நாம் என்னென்ன ஒர்க்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் அதை வந்து நம்ம செய்ய வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்வெட் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸோ பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த ரோபோஸ்லாம் வச்சுட்டு அந்த ப்ராப்ளம் கூட நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்க்ளூடிங் அதுங்களே என்ன பண்ணும் அப்படின்னா டெசிஷன், ஸோ வந்து என்ன மாதிரியான டெசிஷன் மேக் பண்ணுறது, ஸோ அதுக்கான ரீசன் லாஜிக்கல் ரீசன் திங்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக்கை கூட ஸோ இந்த டைப் இந்த ஜென்ரேஷனில் ஸோ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஜென்ரேஷன் இன் ஃபியூச்சர். ஸோ சிக்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்றது இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேரலல் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ பேரலல் அப்படின்னா என்ன சொன்னோம், மல்டிபிள் ஜாபை வந்து ஸோ அட் ஏ டைம் வந்து நமக்கு செய்கிறதா வந்து பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஜாபை ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இன்னும் டைம் சேவிங் ஆகலையே. ஸோ அப்போ ஒர்க் பண்ணுறது இப்போ என் ஒருத்தவங்க மட்டும் ஒரு ஒர்க்கை செய்யும்போது எவ்வளோ டைம் எடுக்கும், அதுவே ஒரு 5 பேரோ இல்லை ஸோ ஒரு 10 பேரோ சேர்ந்து செய்யும்போது ஸோ அதோடைய ஃபாஸ்ட் எப்படி இருக்கும், சீக்கிரமாக நம்மளுடைய ஜாப் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அதோடைய ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நெட்டில் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ சேம் ப்ராஜெக்டே என்ன பண்ணுறாங்க, ஸோ நிறைய பேர் சேர்ந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி முடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது. நெக்ஸ்ட், கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் பிகம் ஸ்மார்ட்டர் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எப்படி வரணும் அப்படின்னா இன்னும் ஸ்மால் சைஸில் வரணும், ஸோ ஸ்மார்ட்டாக இருக்கணும், அதே சமயம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னாலே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லே பில்லியன் ஆஃப் ஃபாக்ஸ் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க, மோர் தென் பில்லியன் ஆஃப் ஃபாக்ஸ்ன்றாங்க. ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றத சிக்ஸ்த் ஜென்ரேஷன் அப்படின்னு அதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ஸோ ரோபோ அப்படின்றத நம்ம டெவலப் பண்ணிட்டோம், ஸோ இன்னும் அட்வான்ஸ்டான ரோபோட்டிக்ஸை டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நெக்ஸ்ட்
நேச்சுரல் லாங்குவேஜ். இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா மெஷின் லாங்குவேஜாக ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸோ நமக்கு ப்ராசஸ் பண்ணி தருது. பட் ஆனால் வந்து நாம் பேசக்கூடிய நம்மளுடைய மதர் டங்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல நம்மளுடைய ஹியூமனுடைய நேச்சுரல் லாங்குவேஜை ஸோ அது ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ் உள்ள கம்ப்யூட்டர்ஸை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நம்மளுடைய வாய்ஸ் அதை கெட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன். ஸோ இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள், நம்ம போய் கூகுளில் ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் நம்ம உட்காந்து டைப் பண்ணுறது கிடையாது, என்ன பண்ணுறோம் நம்ம ஜஸ்ட் நம்மளே பேசுகிறோம். ஸோ நம்மளுடைய வாய்ஸை அது கேதர் பண்ணிவிட்டு ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா உடனே அதை சர்ச் பண்ணி ஸோ ரிசல்ட்டை நமக்கு காமிக்குது இல்லையா. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நம்ம 6th ஜென்ரேஷன்லேயே என்டர் ஆகிட்டோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.